ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 488வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். குறிப்பாக ரெட்மியோட லேப்டாப்போட லான்ச் டேட்டை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மிலேருந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரியல்மியோட ரியல்மி 9 ப்ரோ இந்த மொபைலில் என்ன ஸ்பெக்ஸோடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. மீடியா டெக்லேருந்து புது ப்ராசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நத்திங்லேருந்து. ஆமாம், நத்திங் அப்படின்றது ஒன் ப்ளஸ்லேருந்து வெளியேறின அவங்களோட சிஓ ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இதனோட முதல் ஹெட்செட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5999 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஒரு ப்ரீமியம் ஹெட்செட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 11.6mm டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ப்ரீமியம் ஹெட்செட்ஸில் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லா ஃபீச்சரோட இந்த ஹெட்ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இந்தியாவில் 6000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ZTE லேருந்து ZTE ஆக்ஷன் 30 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மொபைலாக அண்டர் டிஸ்பிளே கேமராவோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வருதா அப்படின்னு தெரில, வந்தது அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.92 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளேயோட வருது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 64MP குவாட் கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்டில் 16MP கேமரா அண்டர் டிஸ்பிளே கேமராவாக இருக்குது. ஆமாம், வெளியே கேமரா தெரியாது, ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 4200mAh பேட்டரி, 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது எல்லாம் கொடுத்துருந்தாலும் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது 6GB ரேம், 128GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இல்லை. ஸோ சைனாவில் 2198 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மேக்ஸிமமாக நம்ம பார்த்தாலுமே 25000 ரூபாய் ப்ரைஸ் தான் வரும். ஸோ இந்த அளவு ஸ்பெக்ஸோட, அதுவும் வித்தியாசமான அண்டர் டிஸ்பிளே கேமரா ஃபீச்சரோட இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வராங்களா அப்படின்றது டவுட் தான், வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்குது. அடுத்து ஓப்போவோட ஓப்போ வாட்ச் டூவையும் இப்போ சைனாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.91 இன்ச்சஸ் ஸ்குவர் டிஸ்பிளே ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சைடில் கர்வ் ஆகிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகனோட 4100 அப்படின்ற ப்ராசரோட 1GB ரேம், 8GB இன்டர்னல் மெமரியோட இதை கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்டு வியரோட வர ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அதனால ஆண்ட்ராய்டில் பண்ணுற எல்லா ஃபீச்சரும் பண்ண முடியும். அது போக இதில் ஊப் ஃப்ளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணும்போது இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி நம்மளால 1 டே ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவாவது நம்ம நவுண்டு போகிறோன்னா அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கிளம்புறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டால் போதும். இந்த வாட்சை கையில் எடுத்து மாட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299 யுவான் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய் வருது. ஒரு தரமான வாட்ச் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீரியஸும் நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு வேரில் இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து ரெட்மியோட லேப்டாப். ரெட்மியோட லேப்டாப் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத ரொம்ப நாளாகவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதனோட அஃபிஷியல் லான்ச் டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வர August 3rd லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக இது எம்ஐ லேப்டாப்பை இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ ரெட்மியோட லேப்டாப் இந்தியாவுக்கு சீக்கிரமாக வரப்போகுது. அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி ஜிடி 5G, அது போக ரியல்மி ஜிடி 5G மாஸ்டர் எடிஷன், அது போக ரியல்மியோட ரியல்மி ஜிடி 5G மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், இதுக்கான பாக்ஸ் எல்லாமே இந்தியாவில் டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணில் உங்களுக்கு அடுத்து என்ன மொபைல் வேணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த மொபைல்ஸ்லாம் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இந்தியாவில் அடுத்து வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஜிடியை ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து ரியல்மிலேருந்து தான், ரியல்மிலேருந்து ரியல்மியோட ரியல்மி 9 ப்ரோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் லுக், அது போக என்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்கு. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வைஸாக அப்படியே ரியல்மியோட 8 சீரிஸை எப்படி பார்த்துருந்தோம், பின்னாடி ஸ்கொயர் கேமரா கட் அவுட்டோட, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அது போக இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இந்த டைம் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதை தாண்டி இதில் ஆண்ட்ராய்டு 11, 48MP கேமரா, 4880mAh பேட்டரி, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ராசர் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இது ரியல்மி 9 ப்ரோ அல்லது ரியல்மி 9 வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் 9 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் 90 எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஒன் ப்ளஸோட 90 வரப்போகிறது இல்லை அப்படின்றத ஒரு பெரிய லீஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. நோ
OnePlus 90 அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இந்த வருஷம் OnePlus 90 வராது கண்டிப்பாக, அடுத்த வருஷம் தான் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து மீடியா டெக்லேருந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு லீக் சொன்னோம். மீடியா டெக்லேருந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1300T அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசர் வரப்போகுது அப்படின்றத. ஸோ இப்போ அதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மொபைல்ஸில் வராதான், டேப்லெட் அது போக க்ரோம் புக்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இனி டேப்லெட்ஸ் அது போக க்ரோம் புக்ஸில் இந்த ப்ராசரோட நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரோம் புக் இந்த மாதிரி ப்ராசரோட வந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான க்ரோம் புக்காக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. அடுத்து மீடியா டெக் வந்து 4nm ப்ராசர், ஒரு 5G ப்ராசர் வரப்போகுது. இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ராசராக இருக்கும். இது ஸ்னாப்ட்ராகன் 888 விட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட பவர்ஃபுல்லான ப்ராசரை அடுத்த வருஷம் Q1 அல்லது Q2 கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4nm ப்ராசர் பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்றத. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா என்ன பிடிக்கல, ஏன், எதுக்கு, உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.